ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு பெண்ணை பற்றி கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, நிறைய இபாதத்துகள் செய்கிறார்கள், நிறைய தொழுகிறார்கள், நிறைய நோன்பு பிடிக்கிறாங்க, ஆனால் இந்த பெண் அண்டை வீட்டாரோட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. யார ரசூலல்லாஹ், இவருடைய நிலைமை என்னன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவன் நரகத்து நரகவாசியன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஒருபோதும் நாசமாக்க மாட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டு தாகித்திருந்து பசியிலிருந்து கஷ்டப்பட்டு பிடித்த நோன்பு, நாம் இரவு நின்ற தொழுகைகள், எதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஆனால் யார் தன்னுடைய கல்வை நாசமாக்கி கொண்டார்களோ, தன்னுடைய நாவால் பிற மக்களை அழித்தார்களோ, அவர்களுடைய இபாதத்துகளை அல்லாஹ் என்ன செய்வானால் இன்னொருவனுக்கு கொடுப்பான். நீ அவரை திட்டினியா, இவனுக்கு கொடுவனுடைய இபாதத்தை, நீ தொழுத தொழுகை கொடு, நீ பிடிச்ச நோம்ப கூடு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு கோத்தால் அந்த அடியானுக்கு செய்வதை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை எல்லாத்தையும் இன்னொருவருக்கு நாம் கொடுப்பதா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால், அடுத்த விஷயம் இந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் மார்க்கத்தில் அலசி பார்த்தால் மிக முக்கியமான ஒரு அடிப்படை அல்லாஹ் காட்டுறான். என்ன சொல்கிறான்டா, இப்போ நாம் நோம்பு பிடிக்கிறோம், இந்த நோன்புல நாம் தொழ வேண்டுமாக இருந்தால் தொழணும், கட்டாயமாக தொழணும், ஜிக்ர்கள் செய்யணும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவுல எதை எதிர்பார்க்கிறான், தக்குவா. உங்களுடைய கல்புகள் தக்குவாவால் நிறைய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். உண்மையாக நீங்கள் தொழுகையாளிகளாக மாறுவதற்குத்தான் நோன்பை கடமையாக்கணும் அல்லாஹ் சொல்லல. நீங்கள் அதிகமாக ஜிக்ர் செய்ய வேண்டும் என்பதுக்குத்தான் நோன்பை கடமையாக்கணும் அல்லாஹ் சொல்லல. உங்களுடைய கல்புகள் தக்குவாவால் நிரம்ப வேண்டும் என்பதுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நோன்பெண்டா உண்மையாக நோன்பு என்றால் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் தான், வேற எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் புதுசாக ஒரு அமலை சொல்லவே இல்லை. இந்த நேரத்தில் தொழுவுங்க, இந்த நேரத்தில் ஜிக்ர் செய்யுங்க என்று புதுசாக ரமலான் மாதத்தில் எந்த இபாதத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும். ஆனால் அதே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், மல்லம் யத கௌலதூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜா. என்ன, யார் கெட்ட வார்த்தையை விடவில்லையோ, யார் கெட்ட செயலை விடவில்லையோ, அவர் பாகித்திருந்தும் பசித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லைண்டாங்க. அப்ப தாகித்திருப்பது பசித்திருப்பது தான் நோம்புடைய அடிப்படை. ஆனா கெட்ட வார்த்தையை விடவில்லையோ, அப்ப நாக்குக்கா நோம்பு, கல்புக்கு. இந்த கல்பு தான் அந்த கெட்ட வார்த்தைகள் வராமல் தடுக்கும். இந்த கல்பு தான் கெட்ட சிந்தனைகளை தடுத்து கொள்ளும். கெட்ட செயல்பாடுகளுக்கு ஒரு மனிதன் எங்கிருந்து ஆரம்பிப்பான், கல்பு தான் ஒரு கெட்ட செயற்பாடை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் நாக்கையும் மர்ம உறுப்பையும் பேணி கொண்டால் நான் அவருக்கு சுவர்க்கத்துக்கு உத்தரவாதம் என்றாங்க, கேரண்டி என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எப்பொழுதும் விபச்சாரத்தை அதை மாதிரி பார்ப்போம். விபச்சாரம் என்றால் கொடிய பாவம், பெரிய தப்பு. ரசூலுல்லாஹ் விபச்சாரத்தின் அளவுக்கு நாக்கை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உனக்கு விரும்பியதெல்லாம் பேசலாமா, விரும்பிய மாதிரிலாம் நீ பேசுவியா, எதை என்றால் கேட்டதெல்லாம் பேசுவியா, எது மர்ம உறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும் யாரு பாதுகாக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. இத்தனை ஆயிரம் தொழுகை தொழுதவருக்கு என்று சொல்லல, அதுக்காக வேண்டி தொழக்கூடாதுன்னு சொல்லல. இபாதத்துகள் முக்கியம். இபாதத்துக்கு பின்னாடி ஒரு இபாதத்தை ஏன் செய்யணும், வேர்கள் இருந்தா தான் மரம் வரும். இபாதத்துடைய வேர் கல்புகள் மாற்றப்படணும். கல்புகளுக்குள்ள மாற்றம் வராத பட்சத்தில் அது இபாதத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அருமையாக சஹாபாக்கள் இருக்கிற நேரம் சொல்றாங்க, ஒரு சொர்க்கவாசி உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. இப்பொழுது ஒருவர் வருவார், அவரை பார்த்து கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாசி என்றாங்க. ஒருவர் வருகிறார், அவருடைய இடது கையிலே தன்னுடைய செருப்புகளை எடுத்திருக்கிறார், தாடியில் தண்ணீர் வடிகிறது தட்டுறார். அவர் பள்ளிக்குள் வந்தார், அமைதியாக தொழுதார், அவர் போய்விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நாள் சொல்றார்கள், ஒரு சொர்க்கவாசியை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, நீங்கள் பாருங்கள் என்கிறார். அந்த மனிதர் மறுபடியும் வந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள், அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸ். அவர் இந்த சொர்க்கவாசி என்ன செய்கிறார், இவர் எப்படி சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போய் சொல்றார், என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, உங்க வீட்டில் நான் தங்கணும், எனக்கு அனுமதி தர்றீர்களா என்று. மூன்று நாட்கள் அந்த வீட்டில் இருந்து தானும் சொர்க்கவாசியாக மாற வேண்டும் என்பதற்காக இவர் என்ன இபாதத்துகள் செய்கிறார் என்பதை கவனமாக பார்ப்பதற்கு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தா அவர் வளமையாக ஒரு மூமின் என்ன இபாதத்து செய்வாரோ அவ்வளவுதான் செய்கிறாரே தவிர கூடுதலாக எதையுமே அவர் பார்க்கல.
அதற்கு பிறகு அவர் தங்கிவிட்டு அவர் நிஜத்தை சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு சொன்னார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மனிதரை பார்த்து, உண்மையாக எங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்து சுவர்க்கவாசி என்றார்கள். எனக்கு நீங்கள் எப்படி சுவர்க்கவாசி ஆனீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளணும். நீங்கள் என்ன இபாதத்துகள் செய்கிறேன் பார்க்கணும். அதனால் உங்க வீட்டில் தங்கினேன், ஆனால் பெருசாக எதுவுமே தெரியவில்லை என்று போகிறார். அவர் அழைத்தார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸை சொன்னார், கூப்பிட்டு விட்டு சொன்னார், உண்மையாக எனக்கும் தெரியவில்லை, நான் சாதாரணமாகத்தான் செய்கிறேன், ஆனால் நான் நினைக்கிறேன், என்னுடைய கல்பு சொல்லுது, ஒரு மூமினை பற்றி நான் தப்பாக நினைக்கவே மாட்டேன், எந்த மூமின்களை பற்றி முஸ்லீம்களை பற்றி நான் பேசவே மாட்டேன். இதுவோ தெரியவில்லை ரசூலுல்லாஹ் என்னை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு சொல்கிற நேரம் அவர் அதை கேட்டு இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் திரும்பி போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாக்குக்கு கொடுத்த மரியாதை எப்படி? நான் நினைக்கிறேன் முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு நினைக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவர் கேட்கப்படுகிற, அதாவது இபாதத்துகள் சிறந்த இபாதத்து என்ன, அஃலுல் அமால் அமல்களில் சிறந்தது, இப்படி கேள்வி கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நோன்பு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்து சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்தால் எப்படி நெருப்பில் தண்ணீரை ஊற்றினால் பாவம், அதாவது நெருப்பு அணையுமோ, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும் என்றார்கள். நிறைய சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், சொல்லி ஓட்டி சொன்னார்கள், தொழுகை நோன்பு இந்த மார்க்கத்தின் அடிப்படைகள், அதனுடைய முகடு ஜிஹாத் என்றார்கள், ஜிஹாது தான் அதனுடைய கூரை என்றார்கள். எல்லா இபாதத்துகளையும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் நாக்கை பிடித்தார்கள். இது தவறாக பயன்படுத்தினால் அத்தனையும் அழிந்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த நாக்கு பிழையாகி விட்டால் அவர் கேட்டார் திரும்ப, யா ரசூலுல்லாஹ், நாக்கால் ஒருவர் நரகத்துக்கு போவாரா யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வேற எதனால் போவார்கள் என்று கேட்டார்கள், வேற எதனால் போவார்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கல்பிலே சென்ற அதாவது நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பேசினேன், நிஃபாக் என்றால் என்ன, இந்த தடவை அதாவது கல்பு, நாம் தொழுகிற தொழுகை எங்களுடைய கல்பை அசைக்கவில்லை என்றால், நாம் ஓதுகிற ஓதல் எங்களுடைய கல்புகளை அசைக்கவில்லை என்றால், இந்த தொழுகையில் வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு சுன்னா அடிப்படையில் தொழுதாலும், பிதாத்தில் இல்லாமல் தொழுதாலும் இந்த தொழுகையில் வேலை இல்லை. அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் அடிப்படை. ஒரு மூமினை பொறுத்தளவில் அவனுடைய கல்பு மாறணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், வில்லில் இருந்து அம்பு போகுமே அதை விட வேகமாக ஒரு கூட்டம் காஃபிர் ஆகுவார்கள் என்றார்கள், இஸ்லாத்தை விட்டு போவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? விபச்சாரம் செய்தவர்கள், தெரு தெருவாக நின்று விபச்சாரம் செய்தவர்கள் இல்லை, உங்களை விட நீங்களே அசந்து போவீர்கள். அவர்கள் அப்படி ஓதுவார்கள், அப்படி தொழுவார்கள். ஹவாரிஜிகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜுல் ஹுவைசருடைய ஹதீஸ் சஹீஹுல் புகாரிலே வருகிறது, வில்லிலிருந்து அம்பு போகும் விட வேகத்தை விட வேகமாக இஸ்லாத்தை விட்டு போவார்கள். அவருடைய பண்புகள் என்ன? உங்களை விட சிறப்பாக ஓதுவார்கள், உங்களை விட மிக அழகாக தொழுவார்கள். இப்படி எல்லாம் செய்கிறவர்கள் ஏன் நரகத்துக்கு போவார்கள்? தொண்டை குழிக்கு கீழ் அவருடைய ஓதல் இறங்காது என்றார்கள். ஓதுவதெல்லாம் தொண்டைக்கு மேல, என்ன ஓதுறன்னு தெரியாது, ஓதினது வெறும் ராகம் மட்டும்தான். அந்த கல்புகள் அசையவில்லை, அந்த கல்புகள் நடுங்கவில்லை, அந்த கல்புகள் இறையச்சத்தால் அப்படி குலுங்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்புகளுக்கு மாற்றம் ஏற்படுத்துவதற்குத்தான் திருக்குர்ஆனே தவிர, ஹதீஸே தவிர, நாங்கள் நிறைய தொழ வேண்டும், நிறைய சிக்ரி செய்ய வேண்டும். நாங்கள் எண்ணி எண்ணி கல்குலேட் பண்ணி பண்ணி 30 நோம்பில் இதை பூர்த்தி செய்ய அதை பூர்த்தி செய்ய, அல்லாஹ் இதை நாடவே இல்லை. தன்னுடைய மனைவிக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹாக்கு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலையில் பள்ளியில் இருந்து போன ரசூலுல்லாஹ் சுபஹுக்கு துஹருக்கு வருகிறார்கள், தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். என்னம்மா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஜிக்ர் செய்து கொண்டே இருக்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜுவைரியா, இவ்வளவு நேரமாக நீங்கள் இருந்தீர்களே, இதையும் விட அதிக நன்மை தரக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்தேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். என்ன யார ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். சுபஹானல்லாஹி வபிஹம்தி அதத கல்கி வரிதா நஃப்ஸிஹி வஸீனத் அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இதை 3 தடவை சொன்னால் அதை தாண்டிய நன்மை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இலகுவை விரும்புறான், சுருக்கத்தை விரும்புறான். நிறைய செய்ய, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இருங்கள், அல்லாஹ் ஒருபோதும் அதை விரும்பவில்லை. ஆனால் கல்புகள் மாற்றப்படணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். மனிதர்களை பொறுத்தளவில் அவர்கள் தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும் பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். அந்த சண்டை நேரம் மனிதன் எப்படி நடந்து கொள்றான்னு தான் முக்கியம். பாருங்கள், அருமையான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம், அந்த மரணத்துக்கு பிறகு இந்த உம்மத்து அவசரமாக ஒன்று கூடுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை வைத்து ஷகீஃபத்து பனி சஈதா, மனு சஈதாவுடைய தோட்டத்தில் அவசரமாக ஒன்று கூடப்படுறாங்க. அவர் ஒருவர் வருகிறார், நட்டிங்கி கொண்டு வருகிறார், கூதல் காய்ச்சல், அதாவது
அபு உபைதா அவர்கள் ரழியல்லாஹு அன்ஹு வர்றார்கள். அவர்கள் உமர் பின் கத்தாப், அபுபக்கர் சித்திக், இந்த மூணு பேரில் ஒருவருக்கு தான் கலீஃபா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் விருப்பமே படவில்லை. உமர் பின் கத்தாப் ஒதுக்கி விட்டார், அபுபக்கர் சித்திக் தான் கலீஃபா. இது நடக்கிறது. அவசரமாக அந்த இடத்தில் கூட்டம் கூட்டப்பட்டு அன்சாரிகளையும் வைத்து அந்த இடத்திலே அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் கலீஃபாவாக மாறுகிறார். இப்பொழுது சாதாரண மனிதர்கள், மனிதர்கள் என்றால் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உண்டாகிறது. யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஹைபர் போரிலே வைத்துக்கொண்டு, ஹைபர் கோட்டை பனு, அதாவது பனு ஹைபரிலே வைத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். என்ன சொன்னார்கள்? நாளைய தினம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் கையிலே, சஹீஹுல் புகாரில் வருகிறது, நான் கொடியை கொடுப்பேன், அவர் கையிலே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். ஹைபர் கோட்டைகளை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹைபர் அல்லது பனு குறையலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் ராத்திரிலிருந்து, நானா நீங்களா? அல்லாஹ் விரும்பக்கூடியவனா? அது யார்? சஹாபாக்களுக்கு தூக்கம் போகுமா? நாளைக்கு யார் கையில ரசூல கொடுப்பார்கள்? யார் கையில சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் யார் என்பதை விசாரித்துக் கொண்டேன், நானா நீங்களா நானா என்பதில் போட்டி போட்டிருக்கிற நேரம் அடுத்த நாள் உதயமாகிறது. ரசூல்லா கேட்கிறார்கள், ஐனா அலி, அலி எங்கப்பான்னு கேட்கிறார்கள். யார சுழல்லா? கண் வருத்தம் யார சுழல்லா? அவர் அங்கே இருக்கிறார் யார சுழல்லா? வரவில்லை. அவரை கூப்பிடுங்கள் என்கிறார்கள். ரசூலுல்லா தன்னுடைய உமிழ் நீரை அல்லாஹ்விடம் துவா செய்து அதை தேய்க்கிறார்கள். அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹுடைய கண் சோகமாகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கையை கொடுத்தார். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒரு அடியான் அலி ஃபில் ஜன்னா, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி, ரொம்ப சின்ன காலத்திலிருந்து இஸ்லாத்தை பின்பற்றி ஆர்வம் உள்ளவர், ரசூலுல்லாஹ்வுடைய மருமவன் ஒரு பக்கத்தில், ஏன் ஃபாத்திமா ரழியல்லாஹு கல்யாணம் முடித்தவர் இன்னொரு பக்கத்தில், யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். ஆனால் அந்த அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னாச்சு, என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும். ஆனால் எங்களை மாதிரி சஹாபாக்கள் அடையாளம் அணந்து கொள்ளாதீங்க. சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், பிரச்சனைகள் நடக்கும். சொல்ல, அதாவது என்னாச்சு? அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத்து பண்ணல, பையத்து பண்ணல. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, கல்பில் ஏன் அந்த சபைக்கு அவர் வரல, அவர் அழைக்கப்படல? கலீஃபாவை தீர்மானிக்கிற சபைக்கு இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒருவராக இருந்த அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அழைக்கப்படல. அவருடைய கல்பு வேதனையில் துடிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் மனிதர், அந்த மனிதர்களுக்கு அப்படி நடக்கும். நடந்தால் எப்படி நடந்தார்கள்? அதுதான் முக்கியம். அவருடைய கல்புகளை பாருங்கள். அவர்கள் தொழுது இருந்தால் அவர்கள் தெரு தெருவாக போய் சுத்தி திரிந்து, இவருக்கு அபயத்து, எனக்கு ஒரு கூட்டம் வாங்க, எனக்கு ஒரு கூட்டம் வாங்க, அப்படி சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரெண்டாவது பிரச்சனை நடக்கிறது. ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள், அதாவது இதெல்லாம் நீங்கள் புகாரியில 4240வது செய்தி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 4240வது செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். என்ன ரசூல் சல், அதாவது ஃபாத்திமா ரழியல்லாஹு போய் கேட்குறாங்க, என்னுடைய வாப்பாவுடைய சொத்துல அதாவது இருந்தால் எங்களுக்கு தாங்க என்கிறாங்க. அதாவது ரசூல் சல்லா அலிசல்லம் உடைய சில ஹைபர்ல இருந்து வர்ற அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது, அஞ்சில் ஒன்று ரசூல்லாவுக்கு சேரும். பெருமான சல்லா அலிசல்லம் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஹதீஸ்ல வரும், நீங்க படிச்சு பாருங்க. ஒரு நீண்ட ஹதீஸ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 4240, தெளிவாக படிங்க. இந்த இடத்துல அவ்வளவு முழுக்க சொல்லுவதற்கு நேரம் பத்தாது. ஃபாத்திமா ரழியல்லாஹு போய் கேட்கிறாங்க அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க? ஃபாத்திமா இல்லை என்றார்கள், இல்லை என்றார்கள். என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், நபிமார்கள் அவருடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக்க மாட்டார்கள், அவர்கள் எல்லாமே சதக்கா, அதை எத்தனையுமே சதக்காகிவிடும். ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் மனம் நொந்து கொண்டு போனார்கள். ஏன் தெரியுமா? சைத்தான் எப்படி போடுவான்? முதல்ல மாப்பிள்ள கூப்பிடப்படல, சொந்த மகளுடைய கணவர். நன்றாக யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க இதை எப்படி யோசிக்கணும்டா, எங்களை எங்க நிலைமையை வைத்து யோசிங்கள். அதாவது ஒரு குடும்பத்தார் அஹ்லுல் பைத், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அந்த குடும்பம் இல்லாமல் அடுத்த கலீஃபா தேர்ந்தெடுக்கப்படுகிறதுண்டா, அவங்க மனநிலைமை என்ன? இந்த நேரத்தில் வேணுமென்று இவர்கள் செய்தார்களா? நான் சொல்லுவேன், இது நினைச்சு பாருங்க. இந்த குர்ஆன் அவர்களுக்கு நடத்திய பாடம் உங்களுக்கு தெரியும். கல்பு எப்படி என்று பாருங்க. சாதாரணமாக இது ஒரு பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதன் தான் ஒதுக்கப்படுகிற நேரம், சிறப்பானவர்கள் ஒதுக்கப்படுகிற நேரம், அவர்களால் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேர்மைகள் தாங்க முடியாது. இந்த உம்மத்தில் அலி பின் அபி தாலிப் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் யார்? என்ன நடந்தது? 6 மாசம் பேசவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, கடைசி நேரம் உங்களுக்கு தெரியும், ரசூல் சல், அதாவது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு வந்து பேசுவார்கள். அதையெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள பயானில் நான் சொன்னேன். அவர்கள் அமர்ந்து பேசுவார்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு சிரிப்பார்கள், இவையெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகுதான் மௌத்தாகுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதுக்கு பிறகு அலி பின் அபி தாலிப் ஒதுங்கியே வாழுகிறார். அமீருல் மோமின் அவர்களை கூப்பிட்டு அனுப்புகிறார்.
அபூபக்கர் அவர்களே நீங்கள் வீட்டுக்கு வாங்கள், உங்களோட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வீட்டுக்கு வாங்க, உங்களோட கொஞ்சம் பேசணும் என்கிறார். என்ன கண்டிஷன் தெரியுமா? நீங்க மட்டுமே வரணும். ஆயிஷா ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. அவர்கள் சொல்றாங்க உமர் பின் கத்தாப் வரக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். ஏண்டா இங்க பிரைவேட்டா பேசுவதற்காகவே, நீங்க மட்டுமே வர வேண்டும். அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் உமர் பின் கத்தாபோடு மஷூரால் இருக்கிறேன். அவர் சொன்னார் போக வேண்டாம், தனியே போகாதீங்க. இல்லை, இவர் சொன்னார் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் தனியேத்தான் போவேன் என்றார். அவர் என்னை கூப்பிட்டிருக்கிறார். சுபஹானல்லாஹ், அமீருல் மூமின் அவர்கள் இறங்குகிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஏன் பேச்சுவார்த்தைக்கு அலி பின் அபி தாலிப் கூப்பிட்டு விட்டார்? சண்டை பிடிச்சி சாகல்ல, தெரு தெருவாக திரியல்ல, அவர் அபூபக்கர் இப்படி என்று பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவருடைய வீட்டுக்கு போய் அபூபக்கர் அமர்றார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலி பின் அபி தாலிப், எப்பயும் நீங்கள் ஹதீஸ் வாயில போய் பாருங்க, அவர்கள் பிரச்சனையில் இருந்து சந்தித்து பேசினால் ஷஹாதத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவார். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயை சந்திக்க போனார்களே, எப்பொழுது? அதாவது அந்த குற்றச்சாட்டு அவர்களுக்கு அவது ஒரு பரப்புற நேரம். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து ஆயிஷா நாயோட எதுவும் பேசல, ஷஹாதத்தை தான் சொன்னார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹா அதைத்தான் ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி எக்கச்சக்கமான சபையில் சஹாபாக்கள் ஷஹாதத்தை சொல்லி கொண்டு தான் ஆரம்பிப்பார்கள். அந்த நம்பிக்கை அல்லாஹ்புறத்தில் இருந்து எதிர்பார்த்து கொண்டு ஆரம்பித்தார்கள். ஷஹாதத்தை சொன்னார்கள். அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக அபூபக்கர் அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே பொறாமையோடு நீங்க உங்களுக்கு ஆட்சி கிடைச்சிட்டு பொறாமையில நான் உங்களோட கோபிக்கவில்லை. வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக உங்களோட கோபம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு தந்த சிறப்பு அது அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த கண்ணியம் இந்த ஆட்சி அது அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. இதுல போட்டி போடுவதற்கு நான் வரவில்லை வல்லாஹி அபூபக்கர் அவர்களே. என்ன பிரச்சனை தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தார், ரசூலுல்லாவுடைய நெருங்கிய உறவினர்கள். நீங்கள் அந்த உங்களை ஆட்சிகளை தெரிவு செய்கிற சபைக்கு எங்களை கணக்கில்லாமல் எங்களை ஒதுக்கி விட்டீர்களே, எங்களை கூப்பிடவில்லை. அந்த மனவேதனை தான் அபூபக்கரே, ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார்களே, பிறகு சேர்ந்தார்கள். அந்த மனவேதனை தான் அபூபக்கரே, வல்லாய் வேற எதுவும் இல்லை அபூபக்கர் அவர்களே என்று சொன்னார்கள். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிற நேரம் அபூபக்கர் சித்திக்கர்கள் என்ன பேசினார்கள்? நாங்கெல்லாம் சந்திச்சா அப்படி என்ன, அப்ப ஏன் அப்படி வரல? இப்ப நான் தான் ஜனாதிபதி, இப்ப அடங்குறீங்களா? இப்ப அப்படியா? அவருடைய கண்ணால கண்ணீர் ஓடுது. புகாரியை பிறட்டுங்கள். அபூபக்கர் அவர்கள் அழுகிறார்கள், அழுகிறார்கள். அவர் பேசுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை அவமதித்து விட்டேன் என்ற உணர்வில் அழுகிறார்கள். இதுதான் மூமினுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் விவாதிக்கவில்லை. அவர்கள் பிழை அதுவா இதுவா விவாதிக்கவில்லை. எது சரி எது பிழை என்பதை விட அவள் உணர்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் வல்லாஹி பண்ற, வல்லாஹி என்னுடைய குடும்பத்தை விட, என்னுடைய குடும்பத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்னுடைய கல்விலே இருக்கிறது. என் குடும்பத்தாரை விட நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாரை மதிக்கிறேன். அலி உண்மையாக அந்த இடத்தில் நடந்தது டென்ஷன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவசரம். அவசரத்தில் தான் அந்த கூட்டமைப்பு டக்குன்னு செய்து அபூபக்கர் அவர்கள் கலீஃபானார்களை தவிர திட்டமிட்டு இவரை இது பண்ணுவதல்ல என்று அவர் புரிய வைக்கிறார். அபூபக்கர் அவர்கள் அழுது கொண்டு புரிய வைக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை ஒதுக்கிவிட்டு எதையும் நான் செய்ய மாட்டேன், அவ்வளவு என்னுடைய என்னுடைய குடும்பத்தை விட ரசூலுடைய குடும்பம் எனக்கு நெருக்கம் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அலி பின் அபி தாலிப் சொல்கிறார், லுஹருக்கு பிறகு நான் பையத்து பண்ணுவேன் என்கிறார். உங்களுக்கு பையத்து பண்ணுவதற்கு பள்ளிவாசலுக்கு லுஹருக்கு பிறகு வருவேன் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹர் தொழுகை தொழுகப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு மிம்பருக்கு மேல் ஏறினார்கள். ஏறிவிட்டு மக்களுக்கு என்ன சொன்னார்கள்? இதா அலி வந்திருக்கிறார். அப்படியா? எல்லாத்தையும் சொன்னார். அவரை ஏன் என்னிடம் பையத்து செய்வதற்கு கொஞ்சம் தூரமானார் தெரியுமா? இந்த நிலைமைதான் அவருடைய கல்பு. இப்படி நடந்தது சைத்தான் எப்படி போறான் பாத்தீங்களா? ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அந்த சஹாபாக்கள் எப்படி தீர்த்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது தொழுகை. அவர்கள் நிஜமாக தொழுது இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் சுபஹானல்லாஹ் எப்படி எல்லாம் நடக்கிறார்கள். தௌஹீத் என்றார்கள், கொள்கை என்றார்கள், குர்ஆன் சுன்னா என்றார்கள், சேர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வார்த்தையிலே அடக்கம் இல்லை. பட்ட பேர் ஷேக் ஜானி, விபச்சாரத்துக்குரிய ஷேக். அந்த ஷேக் இப்படி அப்படி சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய பேடுதலை பாருங்கள். அவர் ஏறிவிட்டு அலி பின் அபி தாலிப் அவர்களை அழகாக சொன்னார், அழகாக பேசினார். சொல்லிவிட்டு அவர் மிம்பரில் இறங்கின உடனே அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு ஏறி
தௌபா செய்தார், இஸ்திகஃபார் செய்தார் அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பண்புகளை பாருங்கள், சஹாதத்தை சொன்னார், சொல்லிவிட்டு சொன்னார், மக்களே நிஜமாக வல்லாய் பொறாமை இல்லை, இவருடைய கல்விலே அந்த சபைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாராகிய நாங்கள் அழைக்கப்பட வேண்டுமே என்ற உணர்வுதான் என்னை நோவித்தது என்று மக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அன்றைக்கு மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். நீங்கள் ஹதீஸை படித்து பாருங்கள், இது சஹாபாக்களுடைய முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரண நிர்வாகம் அற்ற ஜனாதிபதி தெரிவு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் இருக்கிற நேரம் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியாக மாறுகிறார்கள். அலி பின் அபி தாலிப் ஜனாதிபதியாக வேண்டும் என்று விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நடந்த விஷயத்தை பாருங்கள், இது அவர்கள் நிஜமாக தொழுதிருக்கிறார்கள். இப்ப நாம் என்ன செய்யணும்? நிஜமாக தொழுதிருந்தால் எங்களுடைய கல்புகள் எல்லாம் அப்படி நடக்கும். அல்லதீன யுன்ஃபிகுன ஃபிஸ்ஸராய் வல்லராய் வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீனா நின்னாஸ். முத்தகீன்கள் யார்? கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களை மன்னிப்பார்கள். இந்த தன்மைகள் எங்களிடம் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் என்ன முத்தகீன்கள்? நாங்கள் யார்? அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்கூ ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜூன். அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய சந்திப்பை நினைத்துக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை சந்திக்க தயாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அந்த மூமின்கள் எப்படி சந்தித்தார்கள்? சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி உங்களுக்கு பதிவு செய்தேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கல்வியில் மாற்றம் இல்லாமல் 1000 இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. கல்வியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் 1000 இபாதத்துகள் அல்ல, லட்சக்கணக்கான இபாதத். ஹவாரிஜிகள் யார், ஹாரிஜியாக்கள் யார் அப்படி அழகாக செய்வார்கள். அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த போர்க்களத்தில்? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் போர்க்களத்தில் சொன்னார்கள், சொர்க்கத்துக்கு நன்மகராயம் பட்டப்பட்ட அலி பின் அபி தாலிப் அவர்கள் இருக்கிறாங்க, அவரை எல்லாம் பார்த்து மாவியார் சிஃபி நடக்கிற நேரம், நீங்கள் ரெண்டு தரப்பும் காஃபிர் என்றார்கள். குர்ஆனை கொண்டு ஒத்துமையாகிற நேரம் ரெண்டு தரப்பும் காஃபிர் என்றார்கள். நீங்கள் தீர்ப்பு கொடுத்தீங்க மனுவிச்சபடி, குர்ஆனும் சுன்னாவின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுங்கன்றாங்க. ஹவாரிஜிகள் என்ன பேசினார்கள்? பேசினது வரலாறு இருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுங்க, நீங்க ரெண்டு பேரும் காஃபிர் என்றாங்க. சுபஹானல்லாஹ். அவர்கள் எதை சொன்னார்கள்? குர்ஆனின் சுன்னாண்டார்கள். குர்ஆனும் சுன்னாவின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் வாயில் மட்டும்தான் இருந்துச்சு. ஹவாரிஜிகள் வெளியேறினார்கள், அவர்கள் தனியாக போனார்கள் நகர்வானுக்கு, அவர்கள் துணி வைத்தார்கள், அவர்களுக்கு என்று கலீஃபா உண்டாக்கினார்கள், தனியான பள்ளிவாசல் செய்தார்கள். ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபௌலாய் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ் இறங்கியவற்றில் யாரு தீர்ப்பு கொடுக்கவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்றார்கள். அலி பின் அபி தாலிபை பார்த்து, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எந்த சுன்னாவை மறுத்தார்கள் தெரியுமா? அலிஃபில் ஜன்னா, அலி சுவர்க்கவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹ். எவ்வளவோ சிலாகித்து சொன்னார்களே, ஒரு தடவை சொன்னார்களே, தபூக்குக்கு போற நேரம் பெண்களை எல்லாம் நீங்கள் பார்த்து என்ன மண்டைக்கு வந்தது தெரியுமா? குர்ஆனின் சுன்னாவை மீறி நீங்கள் பேசுகிறீர்கள். அவர்கள் ஏறினார்கள் மிம்பர்களுக்கு, உமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபௌலாய் கௌமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு சொல்லவில்லையோ அவர்கள் காஃபிர்கள் என்றார்கள். யாரை பார்த்து? உத்தம சஹாபாக்களை பார்த்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபா ஹவாரிஜுடைய தன்மை எப்படி கூடிட்டா முஸ்லிம்களை கண்டால் வெட்டினார்கள். ஏன் தெரியுமா? காஃபிர் காஃபிர், இவர்கள் முர்த்ததாகி விட்டார்கள். அலி பின் அபி தாலிப் பொறுத்தார், நிறைய பொறுத்தார். ஏ சஹாபாக்களை கொல்கிற நேரம் வந்ததுக்கு பிறகு அவர் போய் எல்லாத்தையும் கொண்டார். முஹாரியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உம்மத்து பிரிந்த நேரத்தில், இந்த உம்மத்து புகாரியில் எனக்கு ஞாபகம் இல்லை, 6000 சொச்சில் இந்த ஹதீஸ் வருகிறது, இந்த உம்மத்தில் பிரிந்த நேரத்தில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் என்றார். என்ன பிரிந்த நேரம்? முஆவியா ரதியல்லாஹு ஒரு கூட்டம், அலி பின் அபி தாலிபுக்கு ஒரு கூட்டம், இந்த உம்மத்து பிரிந்திருக்கிறது. பிரிந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வெளியேறுவார்கள், அவரை நியாயத்தில் இருத்த கூட்டம் கொல்லுவார்கள். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. என்ன நியாயத்தில் யார் இருக்கிறாங்க? அலி பின் அபி தாலிப் நேர்மையில் இருக்கிறாங்க,
அவர்கள் கொல்லுவார்கள் என்ற செய்தி ரசூலுல்லா முன்கூட்டியே சொன்னாங்க. ஹவாரிஜிகள் யார்? நாங்கள் தான் உன்னதமான ஈமான்தார்கள், நாங்கள் தான் சுன்னாவில் அப்படி நிக்கிறவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஷைத்தான் அப்படியும் எங்களை வழிக்கெடுப்பான் என்பதற்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்த்து இன்றைக்கு சூழலை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கிறது, என்ன காத்து வீசுது, தௌஹீத் வளாகத்துக்குள் என்ன வீசுது. அல்லாஹ் அவர்களையும் எங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை பேசுகிறேன். கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அம்மார் பின் யாசிர் ரழியல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒரு தோழர், மிம்பருக்கு மேல் ஏறுகிறார்கள் ஜமல் நேரம், என்னத்துக்கு, யுத்தத்துக்கு இல்ல ஆள் சேர்க்கிறார்கள். அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் அந்த அவர்கள் தன்னுடைய சார்புக்கு மக்களை சேர்க்கிறாங்க. என்ன ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்கணும். இதான் மேட்டர். அலி பின் அபி தாலிப் சொன்னார் இப்ப 7 ஆண்டு சரி என்று இவங்களை படையை திரட்டுறாங்க, சண்டை பிடிக்க இல்லை, தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு படையை திரட்டுறாங்க. அங்கால அலி ரழியல்லாஹு பக்கத்துல அம்மா ரழியல்லாஹு அவர்கள் இன்னும் சில சஹாபாக்கள் படையை திரட்டுறாங்க. படையை திரட்டுற நேரம் மிம்பருக்கு மேலே ஏறி புகாரியில் இந்த ஹதீஸை பாருங்க, புகாரியில் முஸ்லீம்ல அம்மா ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, மறுமையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. அவர்கள் எந்த பக்கத்தில் நிற்கிறாங்க? அலி ரழியல்லாஹு அன்ஹு பக்கத்தில். அடுத்த பக்கம் யார்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. இதுதான் கல்பு, இதுதான் இந்த உம்மத்தின் நிலைப்பாடு, இதுதான் மரபு. எங்களுடைய நாக்குகளை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன சொன்னார்கள், இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு தான், ஆனால் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் என்றார். என்ன சோதனை தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை கேட்கிறீர்களா, குர்ஆன் சுன்னா சொல்லுவதை கேட்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய இந்த சோதனை என்றார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் அவர்கள் ஒரு படையை திரட்டிட்டு போறாங்க, ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, யாருக்கு கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லுது, கலீஃபாவுடைய நிலைமை என்ன சொல்லுது, நீங்கள் எந்த கருத்தை பாரு, இந்த சோதனை என்றார். உண்மையாக பிற்காலத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அழுவார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். இதை நினைத்து அவர்கள் பிழை என்றார்கள், ஜமலுக்கு அவர்கள் பயணித்தது பிழை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இவையெல்லாம் இந்த உம்மத்தில் நடந்தது, இவையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னதை. இதுதான் அவருடைய கல்புகள். உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அவர்களே ஹஜ் காலத்தில் வந்து என்ன பண்ணினார்கள், அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி அவரை கொல்ல வந்தார்களே. அப்பொழுது வந்து அலி பின் அபி தாலிப் உட்பட நிறைய தோழர் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அமீருல் மூமின் அவர்களே, இவங்கெல்லாம் அழிச்சிட்டமான்னு கேட்காங்க. முட்டுச்சிரமா கதையே, சஹாபாக்கள் அவர்கள் எதையெல்லாம் கண்டவர்கள், ரோம புரியோட சண்டை பிடித்தவர்கள். உஸ்மான் பின் அஃபான் சொன்னார்கள், வேணாம், எனக்காக வேண்டி ஒரு இரத்த துளி முஸ்லிம்களுக்குள் வர மதீனாவிலே உழக்கூடாது, ஒரு இரத்தம் உழக்கூடாது. நான் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், அவருக்கு தெரியும் கொலை செய்யப்படுவார், சந்தேகம் இல்லை. சொன்னதை அப்படியே டேப்லெட் போண்டு எடுத்துக்கொண்டார் ரசூலுல்லாஹ். நான் கொலை செய்யப்படுவேன் என்று என் ஞாபகம் சரி என்றால் 81 வயசாக இருக்கும் உஸ்மான் பின் அஃபான் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு துளி ரத்தம் விழக்கூடாது என்றார்கள். ஒரு துளி வெத்து அவ்வளவு பேரும் வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டார்கள். அப்துல்லா இப்னு சபா யார், யஹூதி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், ஏற்றுக்கொண்டு முனாஃபிக்காக எல்லா வேலையும் அவன் தான் செய்கிறான் முனாஃபிக். அப்துல்லா இப்னு சபா மஸ்ஜித் நபவியில் தொழுவிக்கிறான். இப்பொழுது அவன் எகிப்தை சேர்ந்தவன், இஸ்லாத்துக்கு வந்தான், வந்து யகூதியாக இருந்தவன் வந்து மறுபடி இஸ்லாத்துக்குள் இருந்து நிஃபாக்கை, அதாவது இஸ்லாத்தில் இருந்து நிஃபாக் தனத்தை போத்து மக்களை எல்லாத்தையும் குழப்பினான். இவன் தான் அலி பின் அபி தாலிப் அல்லாண்டு சொல்ற அளவுக்கு பேசியவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன சொன்னார்கள், மஸ்ஜித் நபவியில் நீங்கள் தொழுங்கள் என்றார்கள். அவன் பின்னாடி தொழுங்கள் என்றார்கள், எங்கள் உரிமையை விட வேண்டாம் என்றார்கள், எனக்காக ஒரு துளி ரத்தம் படக்கூடாது என்றார்கள். அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கல்பு, அவருடைய கல்பு, ஈமால் நிரம்பிய கல்பு. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் ஷஹீதா. அலி பின் அபி தாலிப் சோமில்லாம இருக்கிறாங்க, அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறாங்க, எல்லா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. அந்த நேரத்தில் சில பேர் நினைச்சிட்டாங்க சக்கராத்துண்டு வந்து சொன்னாங்க, அலி அவர்களே நீங்க மௌத்தாகினா அடுத்தது உங்களோட பிள்ளையா, யாரு ஹலீஃபா சொல்லுங்கள்,
அவர் சொன்னார் இப்படி நான் மௌத்தாக மாட்டேன்டார் சுபஹானல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரம் என்ன சொன்னார் அல்லாஹ் மீதானே நான் இப்படி மௌத்தாக மாட்டேன்டார் என்னை கொல்லுவார்கள் என்றார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அலி பின் அபி தாலிப் ரமலானுடைய 17வது ஆண்டு கொலை செய்யப்பட்டார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படியே நடக்கும் என்னை கொல்லுவார்கள் நோயில் நான் மௌத்தாகுவதா இப்பவே மௌத்தாக நினைக்காதீங்க என்னை கொல்லுவார்கள் என்றால் சொன்ன மாதிரியே ஷஹீதாக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது அவருடைய கல்பு நிறைந்த ஈமான் அந்த ஈமானுக்கு பின்னணி அவர்களுடைய இபாதத்துகள் அந்த ஈமானை உருவாக்கியது திருக்குர்ஆனுடைய தொண்டைக்கு கீழ் இறங்கியது அவர்கள் மனித புனிதர்களாக மாறினார்கள் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு எங்க போறாங்க தெரியுமா உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலம் பாரசீக மன்னருடைய பைத்துல் அபியல் வெள்ள மாளிகையை பிடிச்சிட்டாங்க பிடிச்சா வெள்ள மாளிகையில அந்த அவனுடைய கிரவுன் அவ கிரீடம் போட்டிருப்பான் அதுல முத்து மாணிக்கம் எல்லாம் போட்டிருப்பான் அவ்வளவு வேல்யூ உலகத்தில் ஜனாதிபதியாக இருந்து ஒரு கெப்பத்து அதாவது அந்த மாதிரி எதையும் போடாதவர் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் ஏன் இன்றைக்கும் அசந்து பார்க்கிறது மைக்கேல் எச் ஹார்ட் ஏன் அவரை முதலிடத்தில் கொண்டு வந்தார் மகாத்மா காந்தி ஏன் சிலாகித்து பேசினார் லியோ டால்ஸ்டாய் ஏன் ஆச்சரியப்பட்டார் ஏன் தெரியுமா உலகத்தில் நடந்த வறுமையான திருமணம் இந்த உலகத்தின் ஜனாதிபதியுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு என் ஈரக்கொலை ஃபாத்திமாண்டார்களே அவர்களுக்கு நடத்தி வைத்த திருமணம் அவ்வளவு எளிமையான திருமணம் அலி உங்களிடம் என்ன இருக்கென்று கேட்டார்கள் என்ன இருக்கென்று கேட்டார்கள் யா ரசூலல்லாஹ் நீங்கள் தந்தீர்கள் அந்த ஒட்டகம் இருக்கின்றார்கள் இது ஒரு நீண்ட வரலாறு அப்படி சொல்லி அந்த வலிமாவுக்கு சொத்து சேருங்கள் என்றார் வலிமாவுக்கு சொத்து சேருங்கள் என்ன வலிமா செய்யறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அவர் வியாபாரத்தை செஞ்சுட்டு வரார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவருக்கு போரில் கிடைத்த ஒன்றை விற்க போகிறார் உஸ்மான் பின் அஃபான் வருகிறார் என்ன அலி என்னென்று கேட்டார் இதுதான் விற்க போகிறேன் வலிமாவுக்கு என்றார் எவ்வளவு கேட்டார் 400 என்றார் 400 ஆ எனக்கு தாங்க என்றார் வாங்கிவிட்டு அதை அப்படி அவர் எடுத்து அலி உங்கள் திருமணத்துக்கு அன்பளிப்பண்டு கொடுத்து விட்டு போய்விட்டார் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் மாமனார் அவருடைய மருமவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் இந்த உம்மத்து இதையெல்லாம் பார்க்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் மிக சிறப்பான பெண் முஸ்லீம் பெண்களுக்கு அதாவது மருமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு எளிமையான திருமணம் ஒரு கட்டில் கூட இல்லை ரசூலுல்லாஹ் அழகான ஒரு விருப்பை விரிக்கிறார்கள் தன்னுடைய மகளுக்காக வேண்டி திருமணத்தை செய்கிறார்கள் இந்த உலகத்தில் அந்த காலத்தில் நீங்க நினைக்காதீங்க உலகம் வறுமையில் அப்படியே மூழ்கி சாகுதண்டு இல்லை ரோம புரியர்கள் தங்கத்தில் சாப்பிட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தங்கத்தில் சாப்பிட இன்றைக்கு போய் அடிங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை எடுங்க அதை எடுத்து அதே டைம்ல விக்கிபீடியாவில் அடிங்க ரோமர்கள் என்ன பண்ணினார்கள் தெரியுமா தியேட்டர்களுடைய போட்டோக்கள் உங்களுக்கு வரும் தியேட்டர்களுடைய போட்டோ அந்த காலத்தில் என்ன தியேட்டர் தெரியுமா ஒரு பெரிய மணல் ரவுண்ட் கிரவுண்ட் அதுல படிப்படியாக கட்டி வைத்திருப்பார்கள் அதுக்கு தியேட்டர் என்று போட்டிருப்பார்கள் நீங்கள் காலத்தை எடுத்து பாருங்க ரசூலுல்லாஹ் பிறந்து வளர்ந்த ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் அந்த காலம் அந்த தியேட்டர்கள் இருந்த காலம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன தெரியுமா அவருடைய வேலை ஹாபி என்டர்டெயின்மென்ட் அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷம் தேவை என்றால் மன்னர்கள் வருவார்கள் பிரமுகர்கள் வருவார்கள் எல்லாரும் உட்காருவார்கள் அவர்கள் தான் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்க போறார்கள் எதை பார்ப்பார்கள் தெரியுமா இப்பொழுது ஒரு சிங்கத்தை போடுவார் அல்லது ஒரு மாடை போடு ஏதாவது ஒன்றை போடுவார்கள் போட்டு ஒரு மனுஷனை போடுவார் அந்த மனுஷன் பலகீனமானவன் அவனை புடிச்சு கொத்தறி பிச்சு எடுக்குமே இதையெல்லாம் கண்டு சிரித்தார்கள் உலகத்தில் இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழுகிற நேரம் பெருமானார் தன்னுடைய அடக்கத்தோடு இந்த உலகத்தில் எந்த ஒரு கிரீடத்தையும் போடாத மன்னர் அவர் அவருடைய தலையில் ஒரு முத்து ஒரு மாணிக்கத்தை அவர் என்றைக்கும் சுமந்ததல்ல அவர் எல்லோருக்கும் சொன்னார் அப்த் நான் அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதே மாதிரி அவருடைய பாடம் பெற்ற தோழர்களை பாருங்க அவங்க போய் பாரசீக மன்னர் என்றால் அவர் தலையில் போட்டிருக்கிற கிரீடத்தை ஸஅத் பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு தேடுறாரு அவர் கிடைக்கல தேடி தேடி பார்க்கிறார் அதை காணல அவங்க அன்றைக்கு பிடிச்சிட்டாங்க பைத்துல் அபியல் வெள்ளை மாளிகை ஒயிட் பேலஸ் அல்லாஹ்வுடைய நல்ல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இதை நீங்கள் பிடிப்பீர்கள் பிடித்தால் அன்றைக்கு ராத்திரி கூடாரத்தில் இருக்கிற நேரம் சப்தம் கேட்கிறது கூடாரத்திலே வந்து திறக்க சொல்கிறார்கள் அந்த ஒருவர் வந்தார் அவருடைய முழு கண்களை தவிர எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது சாதாரணமாக அரபிகளுடைய பண்பு இருக்குது பாலைவனத்தில் போகிற நேரம் ஆண்களே இப்படித்தான் மறைத்து போவார்கள் ஏனென்றால் அடிக்கிற காத்துக்கு மண் வீசுகிற நேரம் முழுக்க எல்லாத்தையும் மறைத்து கொள்வார்கள் அவருடைய ஆடைகளே இப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹதீஸ்களில் வரும் அவர்கள் கண்களை மட்டும் லேசாக தொடர்ந்து அவ்வளோத்தையும் பூட்டுவார்கள் ஆண்கள் இது அவருடைய வளமை பிரயாணம் போகிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இருட்டு நேரத்தில் வந்தார் எல்லாத்தையும் மறைத்திருந்தார் ரெண்டு கண்ணு தெரிந்தது இதாங்கள் என்று ஒரு பையை கொடுத்து விட்டு நான் போகிறேன்னு போய்விட்டார் பையை திறந்து பார்த்தா அல்லாஹ் மீது ஆணையாக பைத்துல் ஆபியல்
White Palace. எது பாரசீக மன்னருடைய முத்து பதுங்கிய அந்த கிரீடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அது முடி என்று சொல்லுவார்கள். அந்த முடி அந்த பைக்குள் இருந்தது. அடுத்த நாள் காலை எழும்பினார்கள். சஹாபாக்களை எல்லாம் திரட்டினார்கள். படையே எல்லாத்திடம் கேட்டார்கள், எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாகணும். நேற்று இரவு என் கூடாரத்திற்கு வந்து ஒருவர் ஒரு பையை தந்தார், அவர் யார் என்று சொல்லுங்கள். எல்லோரும் மௌனம், யாருமே பேசவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை திரும்ப கேட்டார், அவர் யார் என்று சொல்லுங்கள். எல்லோரும் மௌனம். அதுக்கு அல்லாஹ்வை முன்னிட்டு கேட்டார், இந்த சபையில் தான் ஒருவர் இருக்கணும், எனக்கு கொண்டு வந்து தந்தவர் யார், அவர் ஏன் அவர் வந்து என்னுடைய அவருடைய பெயரை ஏன் சொல்லலை, யார் அவர் கேட்டார். அப்பொழுது ஒருவர் எழும்பினார். அல்லாஹ் அவர் சொன்னார், சாத் பின் அபி வக்காஸ் அவரிடம், நீங்கள் எங்களிடம் ஒரு வாக்குறுதி தருவதாக இருந்தால் அவரை சொல்லுவேன் என்றார். ஒரு வாக்குறுதி தருவதாக இருந்தால் அவரை சொல்லுவேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு கிரீடத்தை கையில் கொடுத்துட்டு, இது யார் என்று கேட்கிற நேரம் என்ன வாக்குறுதி, அமீருல் மூமினுக்கு அவர் யார் என்று சொல்லக்கூடாது, அவர் யார் என்று சொல்லக்கூடாது, அவருக்கு ஆட்சியில் எந்த பதவி உயர்வும் கொடுக்க கூடாது, அவருக்கு சன்மானம் கொடுக்க கூடாது. இது எல்லாம் சரியாக இருந்தால் அவர் யார் என்று சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எல்லோரும் ஓடினார்களே. பாரசீகம் எங்கள் கையில் வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த யுத்தம் அதிலே போய் கிரீடத்தை எடுத்தால் அவர் எப்படி முன்னாடி போயிருப்பார். அதனால் அவருடைய வீரம் தெரிந்து அவருடைய அமல் இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒப்பந்தத்தை வாக்கிடுவோம். சாத் பின் அபி வக்காஸ் சரி என்பார். அவர் யார் என்று வரலாறு காட்டப்படவில்லை, இன்னார் தான் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் அது அப்படியே அமானிதமாக மறைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர்கள் யார், அவர்கள் எதை அஞ்சினார்கள், இந்த கிரீடத்தை கொண்டாந்தவர் நான் தான், பிரபாகரனை கொண்டவன் நான் தான். அவர்கள் யார், இதுக்கு முன்னாடி காட்டும் மிராண்டிகளாக இருந்தவர்கள், தம்முடைய குழந்தைகளை எல்லாம் புதைத்தவர்கள், மனித புனிதர்களாக அவர்கள் மாறினார்கள். நான் யார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்றார்கள். அவர்கள் ஒளிந்தார்கள், அவர்கள் மறைந்தார்கள், தன்னுடைய நாவுக்கு பூட்டை போட்டுக் கொண்டார்கள், தன்னுடைய மர்மஸ்தானத்துக்கு அதாவது அவர்களுடைய துடைகளுக்கு மத்தியில் உள்ளதுக்கெல்லாம் அவர்கள் ரொம்ப பேணுதலாக பாதுகாத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய வரலாறை புரட்டி பாருங்கள். நீங்கள் தியாரில் வாழ்வது போன்று, கொழும்பில் வாழ்வது போன்று அவர்கள் வாழவில்லை. அதை தாண்டி காட்டும் மிராண்டிகளாக இருந்தவர்கள், குடித்தவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர்கள் குடித்து விட்டு ஆடினவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தன்னுடைய மனைவிமார்களை அடித்தவர்கள் அவர்கள் தான் சொன்னார்கள், அமீருல் மூமினுக்கு என்னை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. அவருடைய கல்புகள் எப்படி மாறியிருந்தது. இந்த வகை பாலைவனத்தில் அருளப்பட்டது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எக்கச்சக்கமான செய்திகள் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. ஒரு மூமின் சிந்திக்காமல் பேசினால் கிழக்குக்கும் மேற்குக்கும் எடைப்பட்ட தூரம் அவன் நரகத்தில் தள்ளப்படுவான் என்றார்களே. இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் இல்லையா, இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் இல்லையா, நானும் நீங்களும் அப்படியா பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃராஜுடைய பயணத்தில் சொன்னார்களே, கேட்டார்கள், செம்பாலான மேகங்களால் சிலர்கள் தங்களுடைய மார்புகளை எல்லாம் அந்த அளவுக்கு கீறி கீறி எடுத்துக் கொண்டிருந்தார்கள், இவர்கள் யார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஜிப்ரீல் இவர்கள் யார், யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா, இந்த உலகத்தில் மற்றவருடைய குறைகளை தேடி திரிந்து புறம் பேசி திரிந்தார்களே அவர்களுடைய தண்டனை என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சர்வ சாதாரணமாக இன்றைக்கு மக்களுடைய நாவில் இந்த புறம் தவழுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு மூமின் என்றால் யார், முஸ்லிம் என்றால் யார், அல் முஸ்லிம் மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் யார், யாருடைய கரத்தாலும் யாருடைய நாவாலும் பிற முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுகிறார், அவர் முஸ்லிம். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் யார், தஹஜ்ஜத்தில் நின்றவர் முஸ்லிம், இத்தனை நோன்புகள் பிடித்தவர் முஸ்லிம், அதெல்லாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன டெஃபினேஷன் கொடுத்தார்கள், எந்த ஜமாத்தில் இருக்கலாம் அவர் முஸ்லீமாக இருந்தால் உங்க நாக்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், உங்க கரம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாவுல என்ன பேசினார்கள், இது என்ன நகரம் என்று கேட்டார்கள், இது என்ன நாள் என்று கேட்டார்கள், அது எல்லாம் எவ்வளவு புனிதமோ அதையெல்லாம் விட ஒரு முஸ்லீமுடைய மானம் புனிதம் என்றார்கள், ஒரு முஸ்லீமுடைய மானம் புனிதம் என்றார்கள். இவையெல்லாம் காப்பாத்தினோமா, எக்கச்சக்கமான ரமலான்களை தாண்டி வந்து விட்டோம், அல்லாஹ்வுடைய நல்லடியார் இவைகளை பாதுகாத்தோமா. ஒரு இடத்திலே நான் பெருசாக இந்த ஃபித்னாக்களை பற்றி பேசுவதே இல்லை. இந்த தௌஹீத் ஜமாத்தில் ஒரு சிலர்கள் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லி இந்தியாவில் அடித்துக் கொள்கிறார்கள், இவைகளை பற்றி பேசுவதே இல்லை. ஒரு தடவை ஒரு சகோதரன் என்னை காட்டினார், அந்த ஃபித்னாவை பார்க்க நான் விரும்பவும் இல்லை, ஆனால் ஒன்றை காட்டினார். அதை பார்த்த பிறகு நான் பயானில் சொன்னேன், ஒரு சகோதரர் அந்த ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் அப்பாஸ் அலி என்று வெளியே போன ஒரு சகோதரருக்கு என்ன பேசினார் தெரியுமா, நரகத்து நாய் என்றார், நரகத்து நாய் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை டிஎன்டிஜே சேர்ந்த ஒருவர் சொன்னார், அந்த நேரத்திலே
இதை பார்த்த உடனே மேல் புல்லரி படிஞ்சிட்டு இது வீடியோக்கள் இப்படி பரவுது, இது இது என்ன, இதனுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்காவது தீர்ப்பு கொடுக்கலாமா? நீ குடித்து கொண்டிருக்கிறான், நீ நரகத்து நாய் என்று தீர்ப்பு கொடுக்கலாமா? நஊது பில்லாஹி மின்ஹா. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய அகீதா என்ன? அல்லாஹ் எவரையும் மன்னிக்க போதுமானவன். யா இபாதி அல்லசீனா அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஏ என்னுடைய அடிமைகளே, உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்த என்னுடைய அடிமைகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அழையுங்கள், நான் பதில் தருகிறேன். என்ன பேசினார்கள்? இந்த வீடியோ கிளிப் நிச்சக்காலமாக இருக்கிறதா? அவர் நரகத்தின் ஆய் என்ற ஒரு தலைப்பின் கீழே பேசுகிறார். அப்பாஸ் அலி என்ற சகோதரர் டிஎன்டிஜே விட்டு வந்த பிறகு இவர் என்ன பண்ணுகிறார் என்றா, நீ தான் நரகத்தின் ஆய் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் என்ன கேட்பான் மறுமையிலே? எங்கே அவன், எங்கே அவன் என்று கேட்பான். யாரை? என்னுடைய அடியானை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் எங்கே என்று கேட்பான். யா அல்லாஹ், இவர் தான் என்று அழைக்கப்படுவார் ஒருவர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் செய்த பிழை என்ன? அவர் ஒரு ஆபித், நிறைய தொழுவார். அவர் ஒரு நாள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போகிற நேரம், இன்னொரு அடியான் இருக்கிற நேரம் கேட்டார், வாங்க அப்பா அல்லாஹ்வை வணங்க போவோம். இந்த அடியான் என்ன சொன்னான்? என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான். அந்த நேரம் ஆத்திரம் முத்தி போன ஆபித் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார், உன்னை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது முன்னாடி காலத்தில் நடந்தது, மறுமையில் அவனை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து விட்டு கேட்பான், எங்கே எங்கே அவன், நான் மன்னிக்க மாட்டேன் சொன்னவன் எங்கே என்று கேட்டுவிட்டு, உனக்கு யார் சொன்னது நான் மன்னிக்க மாட்டேன்? அவன் என்ன செய்வான்? அல்லாஹ் ஜல்ல ஷானு ஹுத்தால இவனுடைய, அதாவது என்னை பார்க்கவா அல்லாஹ் உன்னை படைத்தான் கேட்டானே, இவனுக்கு இவருடைய எல்லா நன்மையும் தூக்கி கொடுத்து போ நரகத்தை என்பான. நான் எவனையும் மன்னிப்பேன் என்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. இதை பார்த்தாவது திருத்துவதற்கு யாரும் இல்லையா? இந்த கிளிப்பை அகற்றுவதற்கு யாரும் இல்லையா? நாங்கெல்லாம் ஒரு சகானில் உட்கார்ந்து சாப்பிட்டோமே, ஒரே மாதிரி பேசுறோமே, ஒரே மாதிரி கொள்கை பிரச்சாரம் செய்தோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எங்கே போகிறது? குர்ஆன் சுன்னா என்ற பேரில் எங்கே போகிறது? நாவு வந்த விதத்தில் எல்லாம் பேச, அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். ஒரு நேரத்தில் நாங்களும் அப்படி பேசினோம், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், மைக்கை பிடித்தால் எதையும் பேசலாம் என்று நினைத்த ஒரு காலம் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு மன்னிப்பை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட பாசறையில் வளர்க்கப்பட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மோமினுக்கு அப்படி பேசவே முடியாது. ஒரு மோமின் தன்னுடைய பேச்சு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும் என்றால் அது எப்படிப்பட்டது? இந்த முழு ரமலான் எதுக்கு? இந்த நாக்குக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த முழு ரமலான் எதுக்கு? இந்த தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை பாதுகாப்பதுக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் சத்தியம் என்று ஒன்று சேர்க்கப்பட்ட கூட்டம் எந்த திசையை நோக்கி போனது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹவாரிஜிகள் இப்படித்தான் வெளியேறினார்கள். குர்ஆன் என்றார்கள், சுன்னா என்றார்கள். உத்தம சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் யாரை சொர்க்கவாசி என்றார்களோ அவர்களை நரகவாசி என்று ஃபத்வா கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நீங்கள் வரலாறை தோண்டி பாருங்கள், எக்கச்சக்கமான ஆச்சரியமான நிகழ்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த சஹாபாக்களுடைய விட்டு கொடுப்பு, அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்களுக்கு பெருமை வர வேண்டுமாக இருந்தால் எவ்வளவோ சபைகள் இருந்தது அவர்கள் பெருமைப்படுவதற்கு, நாங்கள் யாரண்டு அவர்கள் அதை மட்டும் இது பண்ணி கொள்வதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் எல்லா நேரத்திலையும் பயந்தார்கள். எல்லா நேரத்தும் உமர் பின் கத்தாபுடைய மரண நேரம், அவர் சொன்னார், உமர் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்றார். எப்படி சொன்னார்? உன் அல்லாஹ்வுடைய அருள் இல்லாவிட்டால் இது கங்கால என்ன நடப்பு என்று தெரியாது உமர், உனக்கு நாசம் என்றார். அவர் அவருக்கே சொல்லிக்கொண்டார். ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய கடைசி நேரத்தில் அதை நினைத்தார். ரஹ்மானுடைய அருள் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது, அந்த அருளையே வேண்டினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உமர் பின் கத்தாப் அவருக்கே சொல்லிக்கொண்டார், இந்த உம்மத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாருங்கள், அவர்கள் பேசிய வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் நீங்கள் முழு வரலாறையும் பரட்டி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த உம்மத் எப்படி பக்குவமாக தன்னுடைய கல்வை பேணிக் கொண்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நிஜமாக நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தால், நிஜமாக நாங்கள் இந்த இரவு தொழுகை தொழுதவர்களாக இருந்தால், எங்களுடைய கல்புகள் ஈமானால் நிரப்பப்பட்டிருந்தால், நாங்கள் மன்னிப்பு கொடுக்கணும். எங்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை விரும்பினார்களோ அந்த விருப்பத்தை நோக்கி நாங்கள் இறங்கிவிடணும். 1000 பேர் எங்களுக்கு துரோகம் செய்யலாம், ஒரே நிமிடத்தில் அவர்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய கல்புகள் பக்குவமாக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போவோம். இது சாதாரணமான வேலை இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான், இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின் வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாம்.
நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். வை இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது பெரிய விஷயம் என்கிறான் அல்லாஹ். சாதாரண விஷயமா பொறுக்கிறது என்பது, சாதாரண விஷயமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண விஷயம் அல்ல. உண்மையாக தொழுகையும் பொறுமையும் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டுமாக இருந்தால், நானும் நீங்களும் எக்கச்சக்கமாக எங்களுடைய உறவினர் விஷயத்தில், ஏதாவது குடும்ப விஷயத்தில் கண்ணியப்படுத்தவில்லையே என்று நாங்கள் பேசியிருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஒரு மூமினுடைய குணம் மன்னிப்பது. ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் மன்னித்தார்கள் மக்காவுக்கு வந்து? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாத்தையும் மன்னித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மன்னிப்பில் நான் ஆச்சரியப்பட்டது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பற்றி சந்தி சந்தியாக பேசி திரிந்த உபை இப்னு சலூலுக்கு ஜனாசாவுக்கு வந்தார்களே ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் வகை அறிவிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அந்த உறவை பேணிக்கொண்டே இருந்தார்கள். மனைவிக்கு பேசினது ரசூலுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கே தெரியும் இவர் தான் பேசினார் என்று, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிக்கும் வரைக்கும் வந்தார்கள் என்று சொன்னால், உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தான் கோபப்பட்டார்கள். அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வை பிடித்து இழுத்தார்களே தவிர, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி ஒரு மன்னிப்பை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால், இந்த நேரத்தில் நானும் நீங்களும் இவை எல்லாத்தையும் படிக்கிற நேரம். இவை எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக திருக்குர்ஆன் எக்கச்சக்கமாக பேசுகிறது. பனு இஸ்ரவேலுடைய வரலாறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் இஸ்ராயில் என்றே பேர் வைத்தார்கள். அல்லாஹ் யா பனி இஸ்ராயில் என்றே கூப்பிடுகிறார். அந்த இஸ்ரவேலர்கள் என்ன துரோகத்தை செய்தார்கள்? அவருடைய கல்புகள் மாறி எங்களுடைய கல்புகள் வரக்கூடாது. சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீ. நீங்கள் குர்ஆனை பரட்டி பாருங்க. மக்தூபுக்கு அல்லாஹ் பல வசனங்கள், பக்கரா நிசா ஆலி இம்ரான் எல்லாம் மகதூபுகளுக்கு விளக்கம் தரும். லாலீன்கள், வழிகெட்டவர்கள் யார்? அல்லாவை கோபப்படுத்தினவர்கள் யார்? இந்த ரெண்டு பேர், யகூதிகள் நசாராக்கள். அல்லாவே சொல்கிறான், மகதூபுகள் யகூதிகள், நசாராக்கள் வந்து வழிகெட்டவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி தெளிவாக, வைஸ் நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன் யஸூமூனக்கும் சூல் அதாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றுறான். வைஸ் ஃபரக்னல் பிக்குமுல் பஹர, அதாவது பஹர் கடலை பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான்? குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம் வந்து நிற்கிறார்கள். மூசா நபி கூட்டி வந்துட்டாங்க. ஃபிரௌனுடைய பட்டாளம் பின்னாடி வருகிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த நபியை இவ்வளவு காப்பாத்தி வந்த நபி, இவ்வளவு தூரத்துக்கு வந்த இன்னா லமுதுரக்குன், இந்த கல்பு வரக்கூடாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்னா லமுதுரக்குன் எதுக்கோ தெரியாது, இஸ்ராயல் என்றே பேர் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படி சஃபித்து சொல்கிறானே அந்த கூட்டத்தை, அதை ஞாபகப்படுத்துவதுக்கோ தெரியாது இந்த பேரை வைத்திருக்கிறார் அந்த நாட்டுக்கு. 1946 வைக்கப்பட்ட பேர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசா நல்லா இருந்தமே, மூசா மாட்டிட்டோமே, இன்னா லமுதுரக்குன், எப்படி இருக்கும் ஒரு நபிக்கு இவ்வளவு தூரம் கூட்டி வந்தோம். கல்பை பாருங்கள், அவருடைய கல்பு, அந்த கல்வியில் எப்பையும் நஜீஸ் தான். மூசா நபி என்ன சொன்னார்? பதிரி போல வர்றானா, முடிஞ்சு போச்சு, முன்னாடி கடலா, அங்கால வழி இல்லையா, ஹெலிகாப்டரா வரும், பேரசூட்டா வரும். என்ன சொன்னார்? இன்னமாய ரப்பி ஷயஹதீன், இதுதான் மூமினுடைய கல்பு. நீங்கள் நிஜமாக தொழுதிருந்தால், கத்தி உங்களுடைய களத்துக்கு வந்தாலும் இதுதான் பேச்சு. இன்னமாய ரப்பி ஷயஹதீன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்றார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகையை அறிவித்தான். வழி எதென்று தெரியாது அவருக்கு. பூமி பழக்குமா, கடல் பிரியுமா, என்ன? ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். இதுதான் கல்பு. அவருடைய ஐபாதத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. அடித்தார் கம்பை, பிரிந்தது. குல்லு ஃபிர்கின், ஒவ்வொரு பிரிவு, அதீசில் வருகிறது 12 கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றது கடல். அதில் ஷேரும் சகதியும் இல்லாமல் நடந்து போனார்கள். போய் அடுத்த பக்கம் தாண்டின உடனே அல்லாஹ் அப்படியே சேர்த்தன். அவ்வளவு பெரிய அதிசயம் கண்ணால் பார்த்தார்கள். பார்த்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்படியே போய் இஜல்லனா இலாகன் கமாலகும் ஆலியா, மூசா போகிற வழியில் ஒரு கடை, இந்த பாரு சிலையை வச்சு வணங்குறாங்க. இதை மாதிரி எங்களுக்கு கொண்டு செஞ்சு தந்தா சூப்பர் ஆயிருக்குமே மூசா. எப்படி கோபப்பட்டார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை பேசினார்கள். அப்படி சோதித்தார்கள், இஜல்லனா இலாஹன் கமாலஹு மாலியா, மூசா அவர்களுக்கு எப்படி சிலை இருக்குதோ அப்படி ஒன்றை செய்து தான் கேட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 நாள் மூசா நபி போனார். அல்லாஹ்விடம் சூர்மா, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கு வேதத்தை அனுப்பினான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தால், இவங்க என்ன பண்றாங்க, காலை கன்றை வணங்கி கொண்டிருக்கிறார், அதாவது ஒரு சிலை செய்து வணங்குறாங்க. புடித்து இழுத்தார், கையில கொண்டாந்தது வேதம் தௌராத், அந்த பலகைகளை தூக்கி வீசினார். அப்படி கீழப்பட்டு அவ்வளவு கோபம் மூசா நபிக்கு. ஒரு மனிதனுக்கு கோபம் வராமல் திருக்குர்ஆன் பேசுது, அப்படியே போட்டு விட்டு ஹாரூனை பிடித்து இழுத்தார். பிடித்து கேட்டார், என்னப்பா என்னப்பா நடந்தது, என்ன செய்தாய்? அவர் சொன்னார், என்னை அத்துமீறி விட்டார்கள் என்றார். என்னை அத்துமீறி போய் விட்டார்கள்,
அவர்கள் என்ன பண்ணினார்கள் உள்ள தங்கத்தை எல்லாம் போட்டு மாடு கத்துற மாதிரி கத்துதாது அத மாதிரியே செய்தார்கள் இதுதான் யகூதிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பனூ இஸ்ரவேலுடைய கல்பு எவ்வளவு ஈமானை கொடுத்தால் அந்த கல்பு ஏத்துக்கொள்ளாது அந்த தொண்டைக்கு கீழ் இறங்காது அந்த யகூதிகளுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன ஆனது அதிலேயும் அவ்வளோ பேரை வந்து அவர் சொல்லி கொடுத்தார் வைஸ் வாதன் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிதாபை சொல்லி கொடுத்தார் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார் அதுக்கு மேல உண்டை கேட்டார்கள் என்ன கேட்டார் இப்படி ஒவ்வொன்றா மண்ணு செல்வாவை எல்லாம் இறக்கினான் இதை சாப்பிடுங்கண்டு மூசா இதே இதனாலும் சாப்பிடலான்ட்டான் எங்களுக்கு வேற வேற ஐட்டம் வேணுமெண்டான் அல்லாஹுடைய நல்லடியார்களே கல்வியில் எப்பொழுதும் சாட்டிஸ்ஃபைடே இல்லை இவர்கள் தான் மகளூபுகள் நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை உணர்ந்து கேட்டோமா ரப்பே அந்த மகளூபுடைய கல்புகள் எப்பொழுதும் திருப்தி பெறாதியா அல்லாஹ் அவர்கள் திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்டார் நசாராக்கள் அவர்கள் வழி கெட்டவர்கள் அவர்கள் கண்ணை பொத்திட்டு அதே ரோட்ல பின்பட்டு போவார்கள் அவர்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தின கூட்டம் இல்லை கண்ணை பொத்திட்டு சும்மா போவார்கள் இவர்கள் வேண்டும் என்று இவர்கள் குத்து குத்து செய்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார் இந்த வேதத்திலே அல்லாஹ் அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த வேதத்தை சொல்ற நேரம் உம்மி நபிக்கு அரக்கின இந்த வேதத்தை நம்ப மாட்டீர்கள் அகல் கிதாப்னு கேட்கிறார் நீங்கள் கொஞ்சம் குர்ஆன படிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வரிகள் வரும் வேதக்காரர்களே இந்த வேதத்தை நம்புங்கண்டு வரும் சில இடங்களில் எப்படி வரும் தெரியுமா உம்மி நபிக்கு இறக்கின இந்த வேதத்தை வேதக்காரர்களே நீங்கள் நம்ப மாட்டீர்களா நான் கேட்பேன் ஏன் தெரியுமா அவர்கள் நம்பாததுக்கு காரணமே உம்மி என்ற ஒரே வாசனம் உம்மி எழுத படிக்க தெரியாது மனசில் உள்ள வஞ்சகம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் நபியை உம்மியாக்கினதே அதனால தான் உம்மி நபியை தேர்ந்தெடுத்தது எதுக்கு சந்தேகப்படுவான் குர்ஆன் சொல்லுது இவருக்கு எப்படி மூசா நபி தெரியும் இவருக்கு எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் படிக்க தெரியாது சரி இப்ப கூட்டாளி யாராவது கூட்டாளி இருக்கிறாரா ஹீப்ரு படிச்சு வந்தவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்களா சொன்ன அபுபக்கர் சொல்லி கொடுக்க மாட்டாரா அந்த கூட்டாளியே முனாஃபிக்கள் சொல்ல மாட்டாங்களா இவர்ட்ட தான் படிச்சாருண்டு அப்படி யாருமே இல்லை இந்த நபி எப்படி சொல்கிறார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யாரு வளர்க்கிறண்டு மசூரா போகுது குர்ஆன் பேசுது ஜக்கரியா நபி அங்க இருக்கிறார் பேனைகள் வீசப்படுகிறது அவ்வளவு உச்சக்கட்டம் அல்ல குர்ஆனில் ஆலி இம்ரானில் சொல்லி காட்டுகிற நபியே அந்த சபையில் நீங்கள் இருக்கவில்லை மரியமை யார் வளர்ப்பது என்ற சபையில் நீங்கள் இருக்கவில்லை இதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர்கள் எப்படி சண்டை பிடித்தார்கள் தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுக்குறாங்க மக்களுக்கு போய் பார்த்தார்களா எதுக்கல்ல அதையெல்லாம் சொல்றான் தெரியுமா உங்க வேதத்தில் இருக்கிறா பாரு உங்க புக்கில் இருக்கிறா பாரு இது பொய்யா பாரு முழு உலகத்துக்கும் யகூதிகள் மறைத்தது போன்று யாரும் மறைக்கல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே குகைவாசிகள் 18வது அத்தியாயத்தில் என்னாச்சு குகையில் உள்ள அது எல்லா சான்றையும் கண்டெடுத்துட்டாங்க அந்த ஏடையும் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி சிஎன்என்ல அதுக்குரிய விஷயங்களும் அதாவது டாக்குமெண்ட்ரியும் வெளியிட்டுட்டாங்க என்ன சொன்னார்கள் முன்னாடி ஈசா நபிக்கு பிறகு ஒரு கூட்டம் இன்னகும் ஃபித்தியத்துன் ஆமனு பிரபியும் ஒரு இளைஞர்களை பற்றி விவாதம் பேசுகிறார் ரசூல்லாவுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்குறாங்க அப்படி இருந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அந்த மக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன்னால் அவர்களுக்கு ஒரு சிலருக்கு இது தெரியும் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம் அவர்கள் இஸ்லாத்தில் தான் இருந்தார்கள் அவர்கள் ஒரே ரப்பை தான் வணங்கினார்கள் ஈசா நபிக்கு பிறகு வந்த கூட்டம் அதனால அவங்க இஞ்சியில் இது இல்லை ஆனால் மக்களுடைய வரலாறில் அது இருக்கிறது அவங்களுக்கு அது தெரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது கண்டெடுக்கப்பட்டு மைக்ரோஸ்கோப் பண்ணப்பட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் யூனிவர்சிட்டியில் வைத்து அதை பாதுகாத்த ப்ரொஃபஸர்மார்கள் யகூதிகள் 50 வருஷமாவது உலகத்தில் மறைச்சி எல்லாத்தையும் பிறகு ஒரே ஒருத்தன் வந்து வெளியிட்டான் என்ன வெளியிட்டான் இட் கன்ஃபார்ம்ஸ் குர்ஆன் அது குர்ஆனை உண்மைப்படுத்துதண்டான் அவ்வளோ ஸ்கிரிப்டையும் பார்த்துவிட்டு என்ன சொன்னார்கள் இதில் ஒரு இறைவனை பற்றி தான் பேசப்படுகிறது அந்த ஈசா நபிக்கு வந்து பிறகு வந்தார்களே குகைவாசிகள் நல்லா பேசுறானே அது இஞ்சியிலும் இல்லை தௌராத்திலும் இல்லை அந்த குகைவாசிகள் ஈசா நபிக்கு பின் வந்த கூட்டம் அவர்கள் வந்து ஒரு இறைவனை பத்தி இன்னும் ஃபித்தியத்துன் அவர்கள் இளைஞர் கூட்டம் அவர்கள் அந்த குகையில் போய் வசித்தார்களே அவர்களை பத்தி சொல்லப்பட்ட அந்த குகையில் இல்ல ஏடுகளை இன்றைக்கு கண்டெடுத்து அந்த ஏடுகள் இன்றைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை போட்டோ பண்ணப்பட்டு பாதுகாப்போடு வைத்து அதனுடைய வார்த்தைகளையும் ஸ்லிப் ஆகி சிஎன்என்ல வெளியாகிட்டென்றால் முஸ்லீம்கள் கேட்கிற அளவுக்கு அல்ல அதை நசீபாக்கி விட்டான் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இவ்வளவு தெளிவாக தெரிகிறது
இது உண்மை என்று தெரிகிறது. அவருடைய கல்புகளில் நோய் இருந்தது, அவருடைய கல்புகளில் நோய் இருந்தது, அதனால் தான் மறுத்தார்கள். இல்லை என்றால் எழுத படிக்க தெரியாத நபி என்றால் அந்த வாசகத்தை சேர்த்து சொல்ல மாட்டார். உம்மி நபிக்கு நாங்கள் இறக்கினோம். ஏன் தெரியுமா? உங்க வேதத்தை அவர் படிச்சிட்டார் நினைச்சிடாத, அதனால உம்மி நபி. உன் வேதத்தை தொடவே தெரியாது. உதேபியாவுல போய் ரெண்டு வாசகத்துக்கு பிழை சொன்னார்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், ரஹ்மானை தெரியாது ரஹீமை தெரியாது எடுங்கள் என்றார். அல்லாவை தெரியும் என்றார்கள். அலிபின் அபி தாலிப் ரசூலுல்லாஹி கிட்ட என்ன யாரோ சொல்லலாம், பரவாயில்லை எடுங்க என்றார்கள். பிஸ்மில்லா ஓகே, அல்லாஹ்வுடைய பெயரால் ஒப்பந்தம், அது சரி. ரஹ்மான் எங்களுக்கு தெரியாது, ரஹீம் தெரியாது, அல்லாவை தெரியும் என்றார்கள். அதுக்கு பிறகு ரசூலா என்ன சொன்னால், முகமது ரசூல்லா என்றார். ரசூலுல்லா எங்களுக்கு தெரியாது, ரசூலுல்லா என்று சொன்னால் எதுக்கு ஒப்பந்தம் என்று கேட்டார். இவர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே, அப்துல்லாட மகன் என்று எழுதுங்கள் என்றார். அலி பின் அபி தாலிப் என்ன சொன்னார், அது செய்ய இயலாது, என்னுடைய தூதருடைய பேரை அழிக்க மாட்டேன் என்றார். அலி என்று என்ன கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார், அலி அந்த இடம் எங்கே காட்டு, நான் அழிக்கிறேன் என்றார். அதை காட்டுங்கள் ரசூலுல்லாண்டு எங்கே இருக்குது, நான் அழிக்கிறேன் என்றார். அந்த அளவுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமாக பேசினாரே, இதுக்கு முன்னாடி வந்த நபிமார்கள் எல்லாம் இது வகை என்பதை நிரூபிப்பதுக்கு அல்லாஹ் செய்தது. அவர்களுடைய கல்பு எதை வகை என்று நிரூபித்தானோ அதையே சந்தேகம் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதையே சந்தேகம் கொண்டு அழிந்து போனார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட கெட்ட கூட்டத்தினரை விட்டும் பாதுகாப்பு தேடத்தான் ஒரு நாளைக்கு 17 அதாவது 17 தடவை கடமையான தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுறோம். தயவு செய்து கொட்டாய் விட்டு ஓதாதீங்க. எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டிவிடிய அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அந்த மகலூபுகளை விட்டும் லாலீன்களை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். உணர்வாக கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தலாடும் இந்த இரவுகள் அதிகமாக கேளுங்கள். ரப்பனா லா துஸிகு குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். மூமின்கள் அடிக்கடி கேட்கணும், கல்புகள் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அது தடம் பெறக்கூடியது யார் அப்பே, நேர்வழி இது என்று காட்டியதுக்கு பிறகு என்னுடைய கல்புகளை எல்லாம் தடம் பெறல செய்து விடாதே அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அடிக்கடி கேட்ட ஒரு துவா, அல்லாஹுமையா முகல்லிபல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பெறட்டக்கூடிய என்னுடைய ரப்பே இந்த மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய கல்வியை நிலை பெறச் செய்வாயாக. அனஸ் பின் மாலிக் என்ன கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், எங்கள் விஷயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்களா, இவ்வளவெல்லாம் தியாகம் செய்த இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா? அனஸ் பின் மாலிக்கை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனஸ் அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியிலே கல்புகள் இருக்கிறது அனஸ், அல்லாஹ் பெரட்டி போட்டு விடுவான் அனஸ் என்றார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய தூர் அதிகமாக கேட்டார். அல்லாஹ்வுடைய தூர் கேட்ட அடுத்த துவா, அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரவுகளிலெல்லாம் நாங்கள் அதாவது சுஜூதுகளில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சுஜூதுகளில் அதிகமாக துவா செய்யுங்கள், அதிகமாக அல்லாவிடம் கேளுங்கள் என்றார்கள். அந்த அடிப்படையிலே சுஜூதுகளில் இருக்கிற நேரம், அதே மாதிரி அத்தஹியாத்தில் இருக்கிற நேரம் அல்லாவிடம் நிறைய துவாக்கள் கேளுங்கள். அல்லாவுடைய நல்லடியார்களே, ரஹ்மான் மூன்றாவது இரவில், அதாவது இரவை மூன்றாக பிரித்ததுடைய கடைசி பகுதியிலே முதல் வானத்துக்கு வந்து கேட்கிறானே, மன்னிப்பு தருகிறேன், மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா என்று கேட்கிறானே. அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆனுடைய கல்பு நிஜமாக இந்த குர்ஆனை நாங்கள் ஓதியிருந்தால் இந்த இரவுகளெல்லாம் நாம் நம்மளை விழித்து கொண்டு அல்லாவிடம் பேசுவதற்கு தயாராகி விடுவோம். தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த குர்ஆனை அப்படியே நடைமுறைப்படுத்தின தோழர் மாயிஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார். லைஸ ஃபீஹி ரிதா, அவருக்கு மேலாடை இல்லை, கொலை கொண்டு எல்லாம் பதறி டென்ஷன், என்ன டென்ஷன் தெரியுமா, உணர்வு கூடிவிட்டது, உணர்வு கூடிவிட்டது, விபச்சாரம் முந்திவிட்டது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறானே, வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷதன் அவ் லாமூ அன்ஃபுஸஹும், முத்தக்கீன்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்களா, முத்தக்கீன்கள் தப்பு செய்ய மாட்டார்கள், இல்லை. வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷதன், அவர்கள் ஏதாவது மானக்கேடில் ஈடுபட்டால், அவ் லாமூ அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே தீங்கிழைத்தல், தக்கருல்லாஹ் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவார்கள், ஃபஸ்தஃகஃபரு லிதுனூபிஹிம் அவருடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களை, பதறிக்கொண்டு வருகிறான், உணர்வு முடிந்து விட்டது, மேலோங்கி வந்த சைத்தான் அந்த சைத்தான் அந்த உணர்வை உண்டாக்கினான். என்ன செய்வான் சைத்தான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய ஆடையை கலட்ட பார்க்கிறான் சைத்தான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடையை கலட்டினானோ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அதே வேளை உங்களுடைய ஆடையை கலட்ட பார்க்கிறான். இன்ன ஷைத்தான் யஅதிக்குமுல் ஃபக்ர், உங்களுக்கு வறுமை ஏவுகிறான், பஹ்வா பகைமை ஏவுகிறான், உங்கள் ட்ரெஸ்களை கலட்ட பார்க்கிறான். அதை செய்து விட்டான் அந்த சைத்தான். உத்தம தோழர்கள் அவருடைய ஆடை இல்லாமல், மேலாடை இல்லாமல் பதறி போய் வருகிறார், துரோகம் செய்து விட்டேனே ரப்பு
ரப்புல் ஆலமீனுக்கு நினைத்து பார்க்காத செகண்டில் நடக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க. நினைத்து பார்க்காத செகண்டில் நடக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார், யா ரசூலுல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன். பெருமாறர் முகத்தை திருப்பினார், குறையை மறைத்தார். பேச வேண்டாம் என்று சொல்வதுதான் அடையாளம். அவர் மறுபடி வந்து நின்றார். புகாரியை புரட்டி பாருங்கள், அர்பா மர்ராத், நான்கு தடவைகள் ரசூலுல்லாஹ் இப்படி திருப்பினார். அவர் அங்கே வந்து நின்றார், மறுபடி ரசூலுல்லாஹ் இங்கே திருப்பினார், அப்படி வந்து நின்றார். யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார், மாயிஸ், நீ முத்தம் கொடுத்திருப்பாய், போய்விடு என்றார். இல்லை யா ரசூலுல்லாஹ், நீ அரவணை திருப்பாய், போய்விடு மாயிஸ் என்றார். இல்லை யா ரசூலுல்லாஹ், நீ மஜ்ஜு, உனக்கு பைத்தியமா மாயிஸ் என்று கேட்டார். நீ குடித்தாயா என்று கேட்டார். குடித்து விட்டு வந்தாய். இல்லை யா ரசூலுல்லாஹ், உனக்கு பைத்தியமா என்று கேட்டார். இல்லை யா ரசூலுல்லாஹ், ஜிமா நடந்து யா ரசூலுல்லாஹ், சேர்ந்து விட்டோம் யா ரசூலுல்லாஹ், தப்பு நடந்து விட்டது என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டார், மாயிஸ் நடந்ததான்னு கேட்டேன். ஹாமாம் யா ரசூலுல்லாஹ், நடந்தது. எனக்குரிய தண்டனையை தாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், ஓடி வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக வேண்டி வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தை நோக்கி ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மன்னிப்போட சுவர்க்கத்தை மாயிஸ் எண்ணத்துக்கு ஓடுகிறார். இந்த உலகத்தில் அந்த நீர் வெளியாகி விட்டது, இன்ப நீர் வெளியாகி விட்டது, தப்பில் ஈடுபட்டு விட்டோம், ஜன்னா ஜன்னா, அந்த சொர்க்கம் துரோகம் செய்து விட்டோமே, ஓடி வருகிறார். அவருடைய கல்புகளுக்கு குர்ஆன் இறங்கி இருந்தது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், மாயிஷை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு இரக்கமான தோழர். அவருடைய பதட்டத்தும் தெரியுமா, அல்லாஹ்வுடைய மேலில் ஆடை இல்லாமல் ஓடி வந்தார். அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டோமே. ஒரு மூமின் தன்னுடைய ஈமான் தூக்கப்பட்ட நேரத்தில் அவன் பாவம் செய்வான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்ல சஹாபாக்கள் கல்லால் குழி தோண்டல, கல்லால் அடித்தார்கள், ஓடோட அடித்தார்கள், ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்விடம் ஒரு தோழர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ஓடுகிற நேரம் மாயிஸ் ஒரு இடத்தில் சொன்னார், போதும் என்று சொன்னார். ஆனால் அதை தாண்டி அடித்தோம். ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி என்ன சொன்னது தெரியுமா, அவர் போதும் என்றால் நிப்பாட்ட வேண்டியதுதானே அப்பா, இல்லை யா ரசூலுல்லாஹ், அடித்தோம், கல்லால் எரிந்து கொண்டோம் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சிறப்பான தோழர்கள், வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், தன்னுடைய ரப்புடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி ஓடி வந்தார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுஹைனா குலத்து பெண், நீங்கள் படித்த வரலாறு, ராமிரியா பெண் என்ன செய்தார்கள், வந்தார்கள். அந்த பெண் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீர்கள். மாயிஸ் ரழியல்லாஹு அன்ஹு விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் யார், அவர்களுக்கு கொலை செய்தார்களா, நீங்கள் வரலாறில் பார்க்க மாட்டீங்க. அதை துருவுற வேலை மூமீன்களுக்கு இல்லை, அதை துருவுற வேலை மூமீன்களுக்கு இல்லை. ராமிதியா பெண் வந்தாரை யாரோடு ஈடுபட்டார்கள், அந்த ஆம்பளையை காட்டுங்க, அது எங்களுக்கு சேர்ந்ததல்ல, அது அவரும் அல்லாஹ்வும் பாவ மன்னிப்பில் ஈடுபடணும். அந்த பெண் பகிரங்கமாக வந்து சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், யாரோ சொல்லலா, விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தார்கள். அந்த பெண்ணை பார்த்து விட்டார்கள். சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் வயிற்றில் என்பதை வளர்த்து விட்டு வா என்றார்கள். அவர்கள் திரும்ப வந்தார்கள், யா ரசூலுல்லாஹ், வயிற்றில் உள்ள புள்ளையை பெத்தெடுத்து வருவதாக இருந்தால் எவ்வளோ காலம் இருக்கும். யா ரசூலுல்லாஹ், துரோகம் செய்த பெண் யா ரசூலுல்லாஹ், ரப்புல் இஸ்ஸத், அவருடைய கல்வியில் எப்படி அல்லாஹ் வாழ்ந்தான், அவர்கள் பாவம் செய்தார்கள், அவருடைய கல்புகள் எப்படி இருந்தது, திருக்குர்ஆன் மாத்தின கல்புகள். நீங்கள் நிஜமாக தொழுது இருந்தால், நீங்கள் நிஜமாக ஓதி இருந்தால் இந்த கல்புகள் அப்படி மாற்றப்படும். என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, துரோகம் செய்த பெண், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றி விடுங்கள் யா ரசூலுல்லாஹ், எனக்குரிய தண்டனை தந்து விடுங்கள் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் குழந்தையை பார்க்குறாங்க, கை குழந்தை, இந்த பிள்ளையுடைய பால் குடி மறக்க வைத்து கொண்டு வாங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண் திரும்ப போய், அடுத்த செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பெண் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருகிற நேரம், சின்ன ஒரு குழந்தை கையில் ஒரு ரொட்டி துண்டு, அது சப்பி சப்பி வருகிறது. அந்த பெண் எதுக்கு இதை செய்கிறார் தெரியுமா, சாப்பிடுகிறார் யா ரசூலுல்லாஹ்னு காட்டணும், என்னை திரும்ப என் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டேன், சொர்க்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும், நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு ஹத்தை நிறைவேற்றுவதுதான் தண்டனை. இதுதான் அவர்கள் ஓடி வந்த விதம், குர்ஆனுடைய கல்வியில் வாழ்ந்த விதம். நாங்கள் குர்ஆனை மெகசின் படிக்கிறது மாதிரி, புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறோம், குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆன் வாழ்வதற்கு வந்த வாழ்வு வழிகாட்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், குழியை தோண்டுங்கள் என்றார்கள்.
அந்த பெண் அந்த பிள்ளையை சொன்னார்கள், ஃபுலானி இன்னாருடைய மகன் இன்னார் இந்த பிள்ளையை வழங்கல் என்றார்கள். அந்த சின்ன மதலை அந்த ரொட்டியை சப்பி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அந்த பெண் தானாக குழியில் இறங்குகிறாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அவர்கள் கல்லை எடுத்து வேகமாக எறிகிறார்கள். அந்த இரத்தம் அப்படியே வந்து ஆடையில் தெரிக்கிறது. நாசமா போன பெண்ணே, இழிவான படைப்பு என்று சொல்கிற நேரம் ரசூல்லா வந்து பிடிக்கிறாள். ஹாலித் யாரை பார்த்து சொல்கிறீர்கள், யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? மதீனாவிலே 70 பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகமான ஈமான் சொர்க்கவாசி ஹாலித். இவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற பெண். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மதீனத்து வரலாறு உலகத்துக்கு அதிசயமாக இருக்கலாம். இந்த மனிதர்கள் புனிதர்களாக வாழ்ந்தார்களே, அவர்கள் பாவம் செய்து அல்லாஹ்விடம் தங்களை ஒப்படைத்துக் கொண்டார்களே, எப்படி? அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்படி? இவையெல்லாம் குர்ஆனுடைய வியாக்கியானம் இன்றைக்கு வித்தியாசமாக மூசா நபியுடைய வரலாறு வருகிற நேரம் உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள், தற்கொலை அல்லாஹ் ஏவுவானான்னு கேட்கிறார்கள். இது என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிழைக்கு பனிஷ்மெண்ட் எதுவோ அதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குர்ஆனும் சுன்னாவோடும் எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானு தலையை விளங்க சொன்னானோ அந்த விதத்திலே விளங்கி இந்த கல்புகளை சரியான முறையில் பக்குவப்படுத்தி இந்த நாவுக்கு பேணுதலை கொடுத்து அல்லாஹ் அங்கீகரித்த கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் வாழ வைப்பானாக. வ ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.